குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம பார்த்தது வந்து ஈக்குவட்டோரியல் லைன். ப்ரீவியஸ் கிளாஸ்ல வந்து ஆக்சியல் லைன் பார்த்திருந்தோம், எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு தன் எலக்ட்ரிக் டைபோல் அட் எ பாயிண்ட் ஆன் ஆக்சியல் லைன். இன்னைக்கு வந்து ஆக்சியல் லைனுக்கு பதிலாக ஒரு ஈக்குவட்டோரியல் பிளேன்ல ஒரு பாயிண்ட் இருக்கு, அந்த பாயிண்ட்டுக்கு பக்கத்துல எலக்ட்ரிக் டைபோல் இருக்கு, அதனால அந்த பாயிண்ட்ல எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு அப்படின்றத பத்தி இந்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த ஈக்குவட்டோரியல் லைன்ல லெட் அஸ் கன்சிடர் ஏபி அப்படின்றது. ஏபி இஸ் ஆன் எலக்ட்ரிக் டைபோல், ஓகேவா? ஏ பி இத ரப் பண்ணிட்டு கூட உங்களுக்கு திரும்ப போறேன். ஏபி இஸ் ஆன் எலக்ட்ரிக் டைபோல், ஏபி இஸ் ஆன் எலக்ட்ரிக் டைபோல், ஓகேவா? எலக்ட்ரிக் டைபோல்னா என்ன? லெட் அஸ் கன்சிடர் ஏபி, ஏ பி இஸ் ஆன் எலக்ட்ரிக் டைபோல். எலக்ட்ரிக் டைபோல்னா என்ன? டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட் பை ஸ்மால் டிஸ்டன்ஸ். அப்ப ஏல வந்து மைனஸ் கியூ சார்ஜஸ் இருக்கணும், பில வந்து பிளஸ் கியூ சார்ஜஸ் இருக்கும், அதான் டைபோல் அர்த்தம். அப்ப ஏ பி லெட் அஸ் கன்சிடர் ஏ பி இஸ் ஆன் எலக்ட்ரிக் டைபோல் டைபோல் டூ ஏ இஸ் டூ ஏ இஸ் ஏ ஸ்மால் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஏ அண்ட் பி. ஓ இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் த ஏபி, ஓன்றது மிட் பாயிண்ட் அப்படின்றாங்க. அப்ப இந்த டூ ஏ இந்த டிஸ்டன்ஸ் நம்ம ஏ ஏன்னு செப்பரேட் பண்ணிருக்கலாமா? ஏன்னா மிட் பாயிண்ட் தானே, டோட்டல் டிஸ்டன்ஸ்ல டூ ஏ. அப்ப அதோட மிட் பாயிண்ட் ஓங்கும் போது அப்புறம் இங்க ஒரு ஏ இங்க ஒரு ஏ, அப்ப பிடிச்சாச்சு. அப்ப ரெண்டு பாயிண்ட், ஏபி இஸ் ஆன் எலக்ட்ரிக் டைபோல், டூ ஏ இஸ் ஸ்மால் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி, அண்ட் ஓ இஸ் மிட் பாயிண்ட் ஆஃப் த ஏபி. அடுத்து சி இஸ் ஏ பாயிண்ட், சி இஸ் ஏ பாயிண்ட், சின்றது பாயிண்ட். At a distance is r from the distance is r from the O. Okay, avladha vishayam. Okay, C is a point. At a distance is r from O. Okay, midpoint O la irundhu r under distance la C indra or point eduthukrom. Right, mudinjichu. Ipo indha C point vandhu indha minus Q layum indha A layum B layum அப்படியே கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே முடிஞ்சிச்சு, ஓகே ரைட்டா? சோ அவ்வளவுதான். அப்புறம் என்ன சொல்லிருக்கேன், லெட் அஸ் கன்சிடர் ஏபி இஸ் ஆன் எலக்ட்ரிக் டைபோல், டூ ஏ இஸ் ஏ ஸ்மால் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ஏபி, ஓ இஸ் ஏ மிட் பாயிண்ட் ஆஃப் த ஏபி, சி இஸ் ஏ பாயிண்ட் அட் எ டிஸ்டன்ஸ் இஸ் ஆர் ஃப்ரம் தி ஓ. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, ரைட்? இப்ப இந்த சின்ற பாயிண்ட் வந்து சி இஸ் ஈக்கு டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஏ அண்ட் மைனஸ் கியூ அண்ட் பிளஸ் கியூ. இந்த சின்ற பாயிண்ட் மைனஸ் கியூல இருந்தும் பிளஸ் கியூல இருந்தும் ஈக்குவலான டிஸ்டன்ஸ்ல தானே இருக்கு. நமக்கு பார்க்கும் போதே தெரியுதானே, சி இஸ் ஈக்குவல் ஈக்கு டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி மைனஸ் கியூ சார்ஜ் அண்ட் பிளஸ் கியூ சார்ஜ். அப்ப சி ஏற்படுத்துற எலக்ட்ரிக் ஃபீல்டும் சாரி மைனஸ் கியூ ஏற்படுத்துற எலக்ட்ரிக் ஃபீல்டும் பிளஸ் கியூ ஏற்படுத்துற எலக்ட்ரிக் ஃபீல்டும் சேமா தானே இருக்கும், ஏன்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல ரெண்டு பேருமே இருக்கானுங்க. அப்ப ரெண்டு பேருமே ஈக்குவலான எலக்ட்ரிக் ஃபீல்ட் தான் இந்த சின்ற பாயிண்ட்ல அப்ளை பண்ணுவானுங்க. சோ அப்ப அதனால தான் சொல்றாங்க, தி சி இஸ் ஏ ஈக்கு டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி மைனஸ் கியூ அண்ட் பிளஸ் கியூ. So the electric field of minus Q, electric field due to the minus Q and அண்ட் டு த பிளஸ் கியூ இஸ் சேம். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு இவன் அப்ளை பண்ற எலக்ட்ரிக் ஃபீல்டும் இது அப்ளை பண்ற எலக்ட்ரிக் ஃபீல்டும் அந்த சீன்ற பாயிண்ட்ல வந்து சேமா இருக்கும். சோ அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ப இந்த மைனஸ் கியூ அப்ளை பண்ற எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவா இருக்கும், இ மைனஸ் இருக்கும். மைனஸ் அப்ளை பண்ற எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இ மாடுலஸ் ஆஃப் வெக்டர் இ மைனஸ். அதே மாதிரி இந்த பிளஸ் கியூ அப்ளை பண்ற எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவா இருந்திருக்கும், மாடுலஸ் இ வெக்டர் பிளஸ் இருக்கும். அப்ப இது ரெண்டுமே சேம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நமக்கு தெரியும் லெவன்த்ல படிச்சிருப்போம் இந்த மாதிரி சேமா இருக்கிற போது அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிசல்ட் வந்து டூ காம்போனன்ட்ஸ் நம்ம பிரிப்போம். சோ அது மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா, சோ அந்த எலக்ட்ரிக் ஃபீல் அட் சி இஸ் ரிசல்ட் இன் டு த டூ காம்போனன்ட்ஸ். ஒன்னு இஸ் அ ஹரிசோண்டல் காம்போனன்ட், ஒன்னு ஹரிசோண்டல் காம்போனன்ட், அனதர் இஸ் அ வெர்டிகல் காம்போனன்ட். ஹரிசோண்டல் காம்போனன்ட்னா என்ன? அப்ப இந்த டயக்ராம் பார்க்கலாம். இப்ப இந்த ஹரிசோண்டல் காம்போனன்ட்னா என்ன அப்படின்னா, சி ஹியர் இப்ப வந்து இது வந்து பாத்தீங்கன்னா இ பிளஸ் இ பிளஸ் சைன் தீட்டா, இது வந்து இ மைனஸ் சைன் தீட்டா, ஓகேவா? இ பிளஸ் சைன் தீட்டா இந்த பிளஸ் கியூட வெர்டிகல் காம்போனன்ட் இ பிளஸ் சைன் தீட்டா, இந்த மைனஸ் கியூட வெர்டிகல் காம்போனன்ட் இ மைனஸ் சைன் தீட்டா. அப்ப இதோட ஹரிசோண்டல் காம்போனன்ட் வந்து லைக் இப்படி இருக்கும். இப்ப இந்த இ பிளஸ் இந்த பிளஸ் ஓடது இங்க வந்து இ பிளஸ் காஸ் தீட்டா, இங்க வந்து இ மைனஸ் காஸ் தீட்டா, ஓகே? புரியுதா நான் சொல்றது? சோ தீஸ் டூ வந்து வெர்டிகல் காம்போனன்ட், தீஸ் டூ வந்து என்னன்னா ஹரிசோண்டல் காம்போனன்ட், ஓகேவா? புரியுதா நான் சொல்றது? அப்ப இந்த வெர்டிகல் காம்போனன்ட் ரெண்டுமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால சோ தே கேன்சல் வித் ஈச் அதர். இ பிளஸ் சைன் தீட்டா அண்ட் மாடுலஸ் ஆஃப் இ மைனஸ் சைன் தீட்டா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட், சோ இந்த வெர்டிகல் காம்போனன்ட் கேன்சல் வித் ஈச் அதர். பட் ரிமைன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா, இந்த இ பிளஸ் காஸ் தீட்டாவும் இந்த இ மைனஸ் காஸ் தீட்டாவும் தான் இருக்கு. அப்ப இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா, இதோட ஆங்கிள் வந்து தீட்டா, இதோட ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல் அட் சீல இருக்கிறது கிடைச்சு போயிடும், ரைட்டா? சோ அப்ப இதோட ஆங்கிள் வந்து இங்க வந்து தீட்டா, ஓகேவா? சோ புரியுது நான் சொல்றது? அப்ப நம்ம இது ரெண்டையும் ஆட் பண்ண போறோம், இ பிளஸ் காஸ் தீட்டா இ மைனஸ் காஸ் தீட்டா, ஓகே ரைட்டா? இப்ப வாங்க, இ பிளஸ் காஸ் தீட்டா அப்படின்னா அப்ப ரெண்டையும் டேரக்டா ஆட் பண்ணிக்கலாமா சார்? அப்ப டோட்டல் இ தட் இஸ் ஈக்குவல் டு இ பிளஸ் காஸ் தீட்டா காஸ் தீட்டா பிளஸ் இ மைனஸ்
மைனஸ் காஸ் தீட்டா அப்படின்னு ஆட் பண்ணிடலாமா அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டைபோல் மொமெண்ட் ஒன்று பார்த்தோம்ல பி, அது வந்து பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்க பாருங்க மைனஸ் பி வெக்டார் அப்படின்னு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. ஓகேவா? அப்ப என்ன வரும் அப்படின்னா, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு இது ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கனால அந்த மைனஸ் பி கேப்பால எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மல்டிபிள் பண்ணோம். அப்ப மைனஸ் ஆஃப் இ மாடுலஸ் பிளஸ் காஸ் தீட்டா பி கேப், அதே மாதிரி மைனஸ் ஆஃப் இ மைனஸ் காஸ் தீட்டா முன்னாடி போட்டிருக்கோம். அதே மாதிரி இங்க கூடிய அந்த பிக்கப் வெளியே போட்டு மைனஸ் ஒன்று எடுத்திருக்கோம். அப்ப ரெண்டோட மேக்னிடியூடு ஈக்குவல் அப்படின்னு நம்ம சொன்னதுனால அப்ப பிளஸ் கியூக்கு என்ன வேல்யூவோ அது பிளஸ் இக்கு என்ன வேல்யூவோ அதுதான் வந்து மைனஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட், இந்த மைனஸ் கியூக்கும் அதே வேல்யூ தான். அதனால இப்ப இந்த டோட்டலா இந்த இக்கு பதிலா இந்த வேல்யூ மட்டும் சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும். 1/4πε0Q/r2+a2 அப்ப இதான் போட்டிருக்கோம். மைனஸ் டூ அப்படியே ஃபாலோ பண்ணிருக்கோம். 1/4πε0Q/r2+a2 போட்டிருக்கோம், காஸ் தீட்டா போட்டிருக்கோம், பிகேப் போட்டாச்சு, ரைட், புரிஞ்சிச்சு. இப்ப அப்படியே சேர்த்து மேல மைனஸ் டூ கியூ டூ கியூ அப்படி போட்டுட்டு டூ பை ஃபோர் பை அப்சர் ஆனால் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். அதே மாதிரி இந்த காஸ் தீட்டான விஷயத்தை இங்க கண்டுபிடிக்க வரும். வாட் இஸ் காஸ் தீட்டா ஹியர்? இங்க பாருங்களேன், இங்க இருக்கு தீட்டா. அப்போ இதுல காஸ் தீட்டான என்ன? காஸ் தீட்டான அட்ஜசன் டூ பை ஹைபாடினேஸ். நம்மளுக்கு அட்ஜசன் வந்து ஏ, ஹைபாடனிஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணும், ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் வந்துருமா? அப்ப இந்த இடம் அந்த ஹைபாடனிஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். உங்களுக்கு தெரியும்ல பித்தாகரஸ் பற்றி கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அப்ப காஸ் தீட்டா தீட்டா இங்க இருக்கு, காஸ் தீட்டானா அட்ஜசன் டு பை ஆப்போசிட் ஹைபாடனிஸ். அப்ப அட்ஜசன் வந்து ஏ, ஹைபாடனிஸ் வந்து இது ஆர், இது ஏனா அப்ப இது வந்து ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயரா இருக்கும். சோ அதனால வந்து காஸ் தீட்டா பதிலா ஏ டு பை ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் போடலாம். அப்ப இந்த போட்டாச்சு. 2qa p cap, that is called the p vector. அப்ப இதுக்கு பதிலா p vector போட்டாச்சு. இந்த மைனஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டோம். சோ ரிமைனிங் உள்ளது அப்படிங்கிறது இருக்கு. இப்ப என்ன விஷயம், நம்ம ப்ரீவியஸ் கேஸ்ல படிச்ச மாதிரி என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஆர் இஸ் வெரி கிரேட்டர் தன் ஏ. அங்க செக் பண்ணுங்க, ஆர் வந்து ஏவை கம்பேர் பண்ணும் போது ஆர் ரொம்ப பெருசு தானே. அதனால இந்த ஏ ஸ்கொயர் டேர்ம்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண போறோம், நெக்லெக்ட் பண்ண போறோம் இதுல. அப்ப இந்த ஏ ஸ்கொயர் டேர்ம்னா இதுதான் ஏ ஸ்கொயர். அப்ப இந்த ஏ ஸ்கொயர் விட்டுட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஏ ஸ்கொயர் விட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஏ ஸ்கொயர் விட்டா என்ன கிடைக்கும்,
எஸ் ஆர் ஸ்கொயர் த்ரீ பை டூ இருக்கும். அப்ப இந்த ஸ்கொயருக்கும் இந்த ஸ்கொயருக்கும் கேன்சல் பண்ணிடலாம். அப்ப வெளியில இருந்து கியூப் இருக்கு, அப்ப ஆர் கியூப் வந்துடும். அப்ப டோட்டலா மைனஸ் பி வெக்டார் பை ஃபோர் பை எப்சிலான் நாட் ஆர் கியூப் அப்படின்னு வந்துடும். ஓகே, புரிஞ்சுதா நான் சொன்னது? இப்ப இது வந்து உங்களுக்கு என்ன தெரியுது, இதோட ஃபைனல் ஆன்சர் பார்க்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்ட் சி அண்ட் ஈக்குவட்டோரியல் பிளேனுடைய ஃபைனல் ஆன்சரும் ஆக்சியல் லைனுடைய ஃபைனல் ஆன்சருக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து 2p vector divided by 4pi epsilon naught r cube. இது வந்து வெறும் p vector divided by 4pi epsilon naught r cube. பட் இது வந்து மைனஸ் டைரக்ஷன். ஏன் இது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, இட் இஸ் இந்த எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட், சாரி இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஆப்போசிட் டு த டைபோல் மூமெண்ட். அங்க என்ன பார்த்தோம், இந்த ஃபைனல் ஆன்சர்ல அங்க பிளஸ் இருந்துச்சு, பிளஸ் டூ பிளஸ் டூ பி இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் அளந்த டைபோல் மூமெண்ட்னு கடைசியில் ஒரு வார்த்தை கொடுத்தேன். இது வந்து ஆப்போசிட் டு த டைபோல் மூமெண்ட், அதனாலதான் மைனஸ் சைன் போட்டிருக்கோம். ஓகே, புரிஞ்சு மைனஸ் கியூ டியூ டு த மைனஸ் கியூ அண்ட் பிளஸ் கியூ இஸ் சேம் அட் த பாயிண்ட் சி. சில வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு மைனஸ் கியூ மூலமா பிளஸ் கியூ மூலமா சேமா தான் இருக்கும். சோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இட் இஸ் ரிசல்ட் இன் த டூ காம்போனன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல, ஒன்னு ஹரிசோண்டல் அண்ட் ஒன்னு வெர்டிகல். த இ பிளஸ் சைன் தீட்டா இ மைனஸ் சைன் தீட்டா தட் இஸ் ஈக்குவல் டு தி வெர்டிகல் காம்போனன்ட் தோஸ் equal and opposite direction, so they cancel with each other. But electric field on a horizontal component வந்து e plus cos theta e minus cos theta, அது ரெண்டே ஆட் பண்றோம், e plus cos theta plus e minus cos theta. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா டைபோல் மொமெண்ட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப வந்து மைனஸ் பி கேப்ன்றத மல்டிபிள் பண்ணுவோம். ஆக்சியல் லைன்ல வந்து வெறும் பி கேப் மட்டும் மல்டிபிள் பண்ணிட்டே வந்தோம், இங்க வந்து மைனஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால மைனஸ் பி கேப். அப்ப இந்த e plus cos theta ஓட இந்த மைனஸ் பி கேப்பையும் இந்த e minus cos theta ஓட மைனஸ் பி கேப்பையும் மல்டிபிள் பண்றோம். அப்ப நம்ம டோட்டலா இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நம்ம தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இ பிளஸ் இ மைனஸ் சேம் தான் சொல்லிருக்கோம், பிளஸ் கியூ மூலமா மைனஸ் மூலமா சேம் சொல்லிருக்கோம். அப்ப பிளஸ் கியூ தான் மைனஸ் கியூ, அப்ப மைனஸ் கியூ தான் பிளஸ் கியூ. அப்ப பிளஸ் கியூட வேல்யூ இந்த இக்கு பதிலா எழுதிடுறோம், எழுதி முடிச்சாச்சு. அப்ப காஸ் தீட்டா கண்டுபிடிக்கிறோம், காஸ் தீட்டா என்ன, அட்ஜசன்ட் பை ஆப்போசிட் ஹைபோடனேஸ் அட்ஜசன்ட் வந்து ஏ ஹைபோடனேஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம், இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுப்போமா. அப்ப ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். அப்ப இந்த வேல்யூ கொண்டு வந்து போடுறோம், இந்த ரூட்டுக்கு பதிலாக வந்து ஒன் பை டூ போடுறோம். டினாமினேட்டர் சேமா இருந்தால் பவர் நம்ம ஆட் பண்ணுவோம். அப்போ ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் சேமா இருக்கிறதுனால பவர் வந்து இங்கே எதுவுமே இல்லைனா ஒன் இருக்குன்னு அர்த்தம். ஒன் பிளஸ் ஒன் பை டூ தட் இஸ் ஈக்குவல் டு த்ரீ பை டூ போட்டாச்சு. மேலே வந்து டூ கியூஏ பி கேப் பி கேப் பண்ணிருக்கு, நமக்கு தான் தெரியும் டூ கியூஏ பி கேப் தட் இஸ் ஈக்குவல் டு பி வெக்டார். அப்போ பி வெக்டார் போட்டலாம், ஃபோர் பை த்ரீ இங்கே எப்சிலான் நாட் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் இங்கே த்ரீ பை டூன்னு இருக்கு. ஆர்ன்ற டிஸ்டன்ஸ் வந்து ஏவை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அதிகம், ஏ கம்மி, அதனால ஏ ஸ்கொயர் டம் நெக்லெக்ட் பண்ண போகிறோம். அப்போ நெக்லெக்ட் பண்ணிட்டா ஆர் ஸ்கொயர் த்ரீ பை டூன் இருக்கும். அப்போ ஸ்கொயர் வந்து ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆர் கியூப் மட்டும் வந்துடும். அப்போ ஃபைனல் ஆன்சர் மைனஸ் பி வெக்டார் தட் இஸ் டிவைடட் பை 4 பை எப்சிலான் நாட் ஆர் கியூப். கடைசியாக உள்ள இந்த ஒரு பாயிண்ட் கண்டிப்பாக எழுதியே ஆகணும். ஸோ அப்போ டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எப்படி இருக்குன்னா, அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆன் ஈக்குவட்டோரியல் பிளேன் இஸ் ஆப்போசிட் டு த எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட். ஓகேவா, அது வந்து அளந்த டைபோல் மொமெண்ட், அதனால தான் பிளஸ் டூ கியூன் போட்டோம் டூ பின்னு போட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஆப்போசிட் மைனஸ் சார்ஜ் வந்து இருக்கனால, ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஆப்போசிட் டு தி எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட். ஓகேவா, ஒரு முறைக்கு ரெண்டு மூணு முறை பிளே பண்ணி பார்த்துட்டு அப்புறமா எழுதி அனுப்புங்க. ஓகே, தேங்க்யூ. Thank you.